நம்முடைய மத்திய அரசு வந்து கடந்த 25/12/2023 நம்மளுடைய மூன்று சட்டங்கள், முக்கியமாக இந்திய தண்டனை சட்டம் 1860 எழுதப்பட்ட சட்டம் வந்து 2023 வந்து திருத்தம் செய்யப்பட்டிருக்காங்க. அதே போல் 1882 கொண்டு வந்த சிஆர்பிசின்னு சொல்லக்கூடிய குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973 அப்புறம் நம்ம வந்து உருவாக்கியிருக்கிறோம். நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு உருவாக்கப்பட்டு 1973 2023 வரைக்குமே நம்ம இந்த சட்டங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். இப்போ 2023 25/12 அதே டேட்டில் திருத்தம் பண்ணப்பட்டிருக்குது. அதே போல் 1872 கொண்டு வரப்பட்ட இந்திய சாட்சிய சட்டம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் வந்து 25/12/2023 திருத்தம் செய்யப்பட்டு இந்த மூன்று சட்டங்களுக்குமான பெயர்களும் மாற்றப்பட்டுள்ளது. உதாரணத்துக்கு இந்திய தன்னை சட்டத்தினுடைய பெயர் வந்து பாரதிய நியாய சங்கீதா அப்படின்ற மாற்றப்பட்டுள்ளது. அதே போல் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம், அதாவது கிரிமினல் ப்ரொசீசர் கோட் ஆஃப் இந்தியா, அந்த சட்டத்தை வந்து எப்படி மாற்றிருக்காங்கன்னா பாரதிய நகரி சுரக்ஷா சங்கீதா அப்படின்னு மாற்றிருக்காங்க. அதே போல் இந்திய சாட்சிய சட்டத்தை வந்து பாரதிய சாட்சிய அத்வைதா அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கிறாங்க. இந்த மூன்று சட்டங்கள்னு பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு இந்த சட்டங்களில் பல்லவ திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த திருத்தங்கள் எல்லாம் ஒரே சட்டமாக உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. திருத்தங்களெல்லாம் கலைஞ்சிட்டு ஒரே சட்டமாக உருவாக்கப்பட்டிருக்காங்க. அதில் இந்திய தண்டனை சட்டம்லாம் பார்த்திங்கன்னா பல்வேறு திருத்தங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தது. அதையெல்லாம் வந்து தொகுக்கப்பட்டு ஒரே சட்டமாக பாரதிய நியாய சங்கீதா அப்படின்ற ஒரு சட்டத்தை கடந்த ஆண்டு 2023 உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே போல் அதில் பல 511 செக்ஷன்ஸ் இருந்தது, அதை சுருக்கி 358 செக்ஷனாக மாற்றப்பட்டுள்ளது. அதே போல் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் சொல்லக்கூடிய சிஆர்பிசியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பழைய சட்டத்தில் பார்த்தீங்கன்னா 484 பிரிவுகள் இருந்தது, அதை சுருக்கி பல பிரிவுகள் சேர்க்கப்பட்டு இப்போ 531 செக்ஷன், அதாவது பிரிவுகள் உள்ள சட்டமாக மாற்றப்பட்டுள்ளது. அதே போல் இந்திய சாட்சிய சட்டம் பார்த்திங்கன்னா அதுவும் 167 செக்ஷனோடு இருந்தது, அந்த சட்டத்தை வந்து 170 மாற்றப்பட்டுள்ளது. இப்படி சில பிரிவுகள் சேர்க்கப்பட்டு சில பிரிவுகள் நீக்கப்பட்டு இந்த மாதிரியாக உருவாக்கப்பட்டது. உதாரணத்துக்கு சொன்னோம்னா, நம்ம இந்திய தன்னை சட்டம்லாம் பார்த்திங்கன்னா 1860 கொண்டு வந்து கிட்டத்தட்ட 164 வருஷத்துக்கு அப்புறமாக 2023 திருத்தப்பட்டிருக்காங்க. அதே போல் நம்மளுடைய இந்திய சாட்சிய சட்டம், அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 154 வருடமாச்சு சட்டம் இயற்றப்பட்டு, அந்த சட்டத்துக்கும் ஒரு புதிய சட்டமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே போல் நம்மளுடைய சிஆர்பிசின்னு சொல்லக்கூடிய அதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 52 வருடங்களுக்கு மேற்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படி பல மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாற்றங்கள் எதுக்காக மக்களுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, விரைவான நீதி கிடைக்கணும், மக்களுக்கு விரைவாக நீதி கிடைக்கணும். அதே போல் இந்த குழப்பங்கள், பல திருத்தங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்களே, சட்டம் உருவாக்கப்பட்டதுலேருந்து பல திருத்தங்கள், அந்த திருத்தத்தெல்லாம் களையப்பட்டு ஒரே சட்டமாக, ஒரே தொகுக்கப்பட்ட சட்டமாக மாற்றப்பட்டிருக்கிறாங்க. முக்கியமாக வந்து இந்த திருத்தங்கள் கொண்டு வந்தது வந்து மக்களுக்கு விரைவான நீதி கிடைக்கணும், இந்த நடைமுறைகள் எளிமைப்படுத்தணும், சட்டத்தினுடைய நடைமுறைகள் எளிமைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க.